வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்டியான ஆனால் சிம்பிளாக ஒன் பாட்டில் செய்யக்கூடிய தேங்காய்பால் பிரிஞ்சி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து ஸ்பைஸியாக ஏதாவது ஒரு வெஜ் கிரேவியோ நான்வெஜ் கிரேவியோ வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு காம்போவாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கறது கூட ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான நல்ல சுவையான ரெசிபி இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இன்றைக்கி இந்த பிரிஞ்சில் காய்கறிகளோடு சேர்த்து பன்னீரும் சேர்க்க போகிறேன். பன்னீர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சோயா சேர்த்துக்கலாம், சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா வறுத்த பிரெட் துண்டு இருக்குல்லே அதுவும் சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டு செய்யும் போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன், உங்களுக்கு 2-3 வெரைட்டியான காய்கறி சேர்க்கும் போது கூடவே பன்னீர் போடும்போது அது நல்ல நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்ல அந்த ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். ஸோ நான் ஒரு 200 கிராம் பன்னீரை ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக, ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கோல்டன் அப்படி 2 தடவை இப்படி பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே இதை ஃப்ரை பண்ணி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 பாட் 15 நிமிஷத்தில் சூப்பராக தாளித்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் பிடிக்கிறவங்க நெய் 1 டேபிள்ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, இது மட்டும் சேர்த்தா போகிறோம். இதில் வந்து வேறு எந்த மசாலாக்களும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், நார்மல் வெங்காயம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன். நீங்கள் சீரக சம்பாலையும் செஞ்சுக்கலாம், இல்லை நார்மல் அரிசியில் கூட செஞ்சு பாருங்கள். நான் இது வரைக்கும் நார்மல் அரிசியில் செய்யலை, செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால 4 பச்சை மிளகாவையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கியிருக்கேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 எடுத்திருக்கேன். கூட நீங்கள் வேறு ஏதாவது பன்னீர் போடுறதுனால நான் பச்சை பட்டாணி இதில் சேர்க்கல. பன்னீர் இல்லைன்னா நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சோயா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பிரெட் துண்டு வறுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காய்கறியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் தக்காளியும் கிடையாது. 1/2 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வதக்கி முடிச்சுடலாம். சில பேர் கேட்பாங்க, 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலான்னு சொன்னீங்க, ஊற வைக்கவே 15 நிமிஷம்னு சொல்கிறீங்களேன்னு. இதை காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுற நேரத்தில் அரிசியை ஊற வச்சுக்கலாமே. செய்கிற டைம், அதாவது குக்கிங் டைம் தான் 15 மினிட்ஸ், ப்ரீ ப்ரிப்ரேஷன் டைம் கிடையாது. அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளே வாங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதையும் ஆட் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் தேங்காய் பால் வந்து நான் எடுத்த 1/2 கிலோ அரிசி வந்து நான் கப்பில் வந்து 3 கப்பு, ஸோ அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த காய்கறி வந்து ஒரு 1/2 அளவு வெந்திருக்கு, அவ்வளோ வெந்தால் போதும். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி கணக்கு. ஸோ இப்போ நான் 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 4 கப்பு + 1 கப்பு தேங்காய் பால், அதுதான் கணக்கு நமக்கு. கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த தேங்காய் பால், காய்கறி, பன்னீர், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அரிசி இப்போ ஊறிய அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் செய்யும் போது ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஆனால் என்ன குழஞ்சி போகாமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவ்வளோதான். ஸோ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த தண்ணியை ஃபுல்லாக அரிசி அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ரொம்ப மசாலா இருக்காது, ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது கூட நீங்கள் நாளைக்கு சண்டேக்கு வந்து இந்த ரைஸ் செஞ்சுட்டு கூட நல்லா அருமையாக ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ இல்லை வெறும் முட்டை கிரேவி, அது ரெசிபிலாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதோடய லிங்க்ஸ்லாம் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
வெஜிடேரியனாக இருக்கவங்க பன்னீர் கிரேவி, சோயா கிரேவி, மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி, கடாய் பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் சோயா சங்ஸ்லேயே நம்ம நிறைய கிரேவி வெரைட்டி போட்டிருக்கோம். அந்த வெஜிடேரியன் கிரேவி ஐட்டமும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் கொஞ்சம் நல்லா தண்ணியை இழுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச லேசாக ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மேலாப்பில் கொத்தமல்லி மட்டும் தூவி ப்ரெஷர் குக்கர் மூடி இடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போகிறோம். அப்படி இல்லைன்னா ஃபுல் சிம்மரில் 10 நிமிஷம் ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு மேலே வெயிட் வச்சு 10 நிமிஷம் ஃபுல்லாக அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இதுவே ஒரு தம் மாதிரி கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக அருமையாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரைஸ் குக் ஆகிருக்கும். அந்த கோகனட் மில்க், அந்த தேங்காய் பாலோட மணமோடு இப்படி ஓப்பன் பண்ணும் போதே கமகமன் வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான ஈஸியான இந்த பிரிஞ்சி ரைஸ், தேங்காய் பால் பன்னீர் பிரிஞ்சின்னு வச்சுப்போமா, ஏன்னா பன்னீர் நான் சேர்த்ததுனால இது பன்னீர் பிரிஞ்சி. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெஜ் கிரேவியாக நான்வெஜ் கிரேவியாக என்ன செஞ்சு இது ட்ரை பண்ணீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடய லிங்க் மட்டும் நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.